ஹரே கிருஷ்ணா. இன்றைய பகவத்கீதை ஸ்லோகம் நாம் 16வது அத்தியாயம் படிச்சுட்ருக்கோம். 17வது அத்தியாயம். இந்த 17வது அத்தியாயத்தில் நேற்று 1, 2 ஸ்லோகங்கள் பார்த்தோம். இன்றைக்கி 3, 4 2 ஸ்லோகங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த 3, 4 ஸ்லோகங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி 17வது அத்தியாயத்தில் 1, 2 பகவான் என்ன சொன்னார் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம 3, 4 படிக்கலாம். 17வது அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகத்தில் அர்ஜுனன் கேள்வி கேட்டார். அர்ஜுனன் வினவினான், கிருஷ்ணரே, சாஸ்திரங்களின் விதிகளை பின்பற்றாமல் தங்களது கற்பனைக்கு ஏற்ப வழிபடுபவர்களின் நிலை என்ன? அவர்கள் இருப்பது சத்வகுணத்திலா, ரஜோகுணத்திலா, தமோகுணத்திலா? ஸோ மனக்கற்பனையில் சாஸ்திரத்துக்கு ஒத்து போகாமல் எத்தனையோ வழிபாடுகள் செஞ்சிட்ருக்காங்க. அந்த மாதிரி வழிபாடுகள் செஞ்சவங்களுடைய நிலை என்ன? அவங்க வந்து சத்வகுணத்தில் இருக்காங்களா, ரஜோகுணத்தில் இருக்காங்களா, தமோகுணத்தில் இருக்காங்களா? அதாவது சத்வகுணம் என்றால் அறிவுடைய குணம், அமைதியான குணம், அந்த குணத்தில் இருக்காங்களா, இல்லை ரஜோகுணம், தீவிர குணம், தீவிரமான குணம் அதில் இருக்காங்களா, இல்லை தமோகுணம், மயக்க குணம், இந்த 3 குணத்தில் எந்த குணத்தில் இருக்காங்க அப்படின்னு கேள்வி கேட்டார். அதுக்கு பகவான் 2வது ஸ்லோகத்தில் என்ன பதில் சொன்னார்னா, புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், உடல் பெற்ற ஆத்மாவின் சுபாவத்திற்கு ஏற்ப அவனது நம்பிக்கை சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என்று 3 வகையாக பிரிக்கப்படலாம். இனி இவற்றை பற்றி கேட்பாயாக. அதாவது ஆத்மா சுத்தமானது, ஆன்மாவுடைய சொரூபம் என்றைக்குமே நித்திய கிருஷ்ணதாசனாக இருந்து கிருஷ்ணருக்கு சேவை செய்வதே ஆன்மாவுடைய சொரூபம். ஆனால் அந்த ஆன்மா சொரூபத்தை விட்டுவிட்டு தான் எஜமானனாக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டதன் காரணத்தினால் இந்த உலகத்தில் பிறவி எடுக்கிறது. அப்பொழுது அதற்கு ஒரு ஜட உடல் கொடுக்கப்படுகிறது. ஆத்மா தன்னுடைய சொரூபத்தை விட்டுவிட்டு நித்தியமான சொரூபம், சச்சித் ஆனந்த சொரூபம், பகவானை போன்றே என்றும் இருக்கக்கூடிய அறிவுமயமான ஆனந்தமயமான அந்த சொரூபத்தை விட்டுவிட்டு, ஆனால் அந்த சொரூபம் என்ன செய்கிறது, பகவானுக்கு சேவை செய்கிறது. ஆனால் நான் பகவானாக ஆக வேண்டும், நான் சேவை செய்ய மாட்டேன், நான் தலைவனாக வேண்டும் என்று அந்த ஆன்மாவிற்கு ஒரு ஆசை ஏற்பட்ட காரணத்தால் அந்த ஆன்மா சொரூபத்தை விட்டுவிட்டு ஜட உடலை ஏற்றுக்கொள்கிறது. பஞ்சபூதத்தால் செய்யப்பட்ட நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற பஞ்சபூதத்தால் செய்யப்பட்ட ஒரு உடலை ஏற்றுக்கொள்கிறது. ஸோ அதனால் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, உடல் பெற்ற ஆத்மா, இந்த மாதிரி உடம்பை ஏற்றுக்கொண்ட ஆத்மா, பத்த ஆத்மா, இந்த ஜட உலகில் சிக்கி கொண்டிருக்கக்கூடிய ஆத்மா, பத்த ஆத்மான்னு அதுக்கு பேர், பத்த ஆத்மா. அந்த ஆத்மா தன்னுடைய சுபாவத்திற்கு ஏற்ப அது ஒவ்வொரு பிறவியிலும் ஒரு சுபாவத்தை வளர்த்து கொள்கிறது. நான் எத்தோ சொன்னேன், இந்த உடம்பை இந்த ஆன்மா விடும்பொழுது இந்த உடம்பை மட்டும்தான் விடுது. அதாவது இந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய ஸ்தூல உடல், கிராஸ் பாடி, இந்த பஞ்சபூதத்தால் செய்யப்பட்ட இந்த உடம்பை மட்டும்தான் விடுது. ஆன்மாவுக்கு இன்னொரு உடம்பு இருக்குது, இன்னொரு சரீரம் இருக்குது. அது என்ன? சூட்சம சரீரம், மனசு, அறிவு, பொய்த்தன்னுணர்வு. அந்த சூட்சம சரீரத்தில் சுபாவமும் இருக்கும். ஸோ இந்த ஆன்மா இந்த ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலுக்கு போகும் பொழுது ஆன்மா எதெல்லாம் கூட கூட்டிகிட்டு போகுது? மனசு, அறிவு, பொய்த்தன்னுணர்வு, இந்த சூட்சம சரீரத்தை எடுத்துக்கிட்டு அந்த சுபாவத்தையும் எடுத்துக்கொண்டு செல்கிறது. இந்த ஆன்மாவுடன் சூட்சம சரீரம் சுபாவத்தோடு பரமாத்மாவும் செல்கிறார், இன்னொரு உடம்புக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அந்த சுபாவம் ஒவ்வொரு ஜென்மத்திலையும் அது பிறந்து இறந்து வரக்கூடிய இந்த சுபாவம் இருக்கு. அந்த சுபாவத்திற்கு ஏற்றால் போல் ஒருத்தனுடைய நம்பிக்கை, அவனுடைய நம்பிக்கை சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என்று 3 வகையாக பிரிக்கப்படலாம். இந்த மாதிரி அவனுடைய சுபாவம், அவனுடைய வாழ்க்கையில் இத்தனை ஜென்மங்களாக அவன் கடந்து வந்த அந்த நிலைக்கு ஏற்ப, அவனுடைய எண்ணத்திற்கு ஏற்ப, அவனுடைய பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப, அவனுடைய குணத்திற்கு ஏற்ப, அதாவது சுபாவத்திற்கு ஏற்ப அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தின் மீது நம்பிக்கை வருது. அந்த நம்பிக்கையில் அவன் ஒரு வழிபாடு செய்கிறான். அது சத்வகுணத்திலா, ரஜோகுணத்திலையோ, தமோகுணத்திலோ, இந்த 3 பிரிவில் ஏதாவது ஒரு பிரிவில் வரும். இனி இதை பற்றி கேட்பாயாகன்னு சொல்லியிருக்கார். இப்போ நாம் 17வது அத்தியாயம் 3வது ஸ்லோகத்தை படிக்கலாம். ஸ்லோகம் படிக்கிறேன். சத்வானுரூபா சர்வஸ்ய ஸ்ரத்தா பவதி பாரத, ஸ்ரத்தாமயோ அயம் புருஷோ யோய ஸ்ரத்தா சயேவ சஹா. இந்த ஸ்லோகத்துக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் பார்க்கலாம். சத்வ அனுரூபா, இருப்பிற்கு ஏற்ப, சர்வஸ்ய ஒவ்வொருவரின், ஸ்ரத்தா நம்பிக்கை, பவதி ஆகின்றது, பாரத பாரதனின் மைந்தனே, ஸ்ரத்தா நம்பிக்கை, மயா முழு, அயம் இந்த, புருஷா உயிர்வாழி, யா யார், யத் எந்த, ஸ்ரத்தா நம்பிக்கை, சா இவ்வாறு, ஏவா நிச்சயமாக, சா அவன். இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருள் உரையும் வழங்கிய ஒரு திருவிதாந்த ஸ்லோகம், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர், மொழிபெயர்ப்பு படிக்கலாம்.
பரதனின் மைந்தனே, பல்வேறு இயற்கை குணங்களுக்கு கீழான இருப்பிற்கு ஏற்ப ஒருவன் குறிப்பிட்ட நம்பிக்கையை விருத்தி செய்கிறான். உயிர் வாழி அவனுடைய குணங்களுக்கு ஏற்பவே ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையை உடையவனாக கூறப்படுகிறான். பரதனின் மைந்தனே பகவான் சொல்றார், பல்வேறு இயற்கை குணங்களுக்கு கீழான இருப்பிற்கு ஏற்ப ஒருவன் குறிப்பிட்ட நம்பிக்கையை விருத்தி செய்கிறான். போன ஸ்லோகத்தோடைய இன்னொரு எக்ஸ்பிளனேஷனாக தான் சொல்கிறார். இயற்கை குணங்கள், மூன்று குணங்கள் இருக்குது, ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம். அந்த சத்துவகுணம் வந்து அப்படியே பியூர் பியூராக இருக்காது. சத்துவகுணம்னா சத்துவகுணம் மட்டும், ரஜோகுணம்னா ரஜோகுணம் மட்டும், தமோகுணம்னா தமோகுணம் மட்டும் இருக்காது. சத்துவகுணத்தோடு ரஜோகுணம் மிக்ஸும் இருக்கும், இந்த ரஜோகுணத்தோடு தமோகுணம் மிக்ஸும் இருக்கும். தமோகுணத்தோட அதில் பெரும்பாலான தமோகுணமும் ரஜோகுணம் குறைவாகவும் முழுமையாக தமோகுணம் இப்படி கலந்து இருக்கும். ஸோ இப்படி பல்வேறு இயற்கை குணங்களுக்கு கீழான இருப்பிற்கு ஏற்ப, ஸோ அந்த ஆன்மா எந்த மாதிரி குணத்தை பெற்றிருக்கிறதோ அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையை விருத்தி செய்கிறான். அவனுடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு பிடிச்சி போயிடும். ஏன் பிடிக்குது, எதுக்கு பிடிக்குதுலாம் தெரியாது. இன்றைக்கி எத்தனையோ பேர் இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இஷ்ட கடவுள், ஆனால் பலருக்கு பல கடவுள். கையில் கையை பார்த்தீங்கன்னா கயிறில் பச்சை சிவப்பு கருப்புன்னு அப்படியே கலர் கலராக கயிறு இருக்கும். அவர் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தில் இருக்க மாட்டார். எத்த தின்னா பித்தம் தெளியுன்ற மாதிரி கலர் கலராக கயிறு தொங்கிட்டு இருக்கும். பச்சை கயிறு குபேரனுக்கு இருக்கும், சிவப்பு கயிறு வந்து ஆதிபராசக்திக்கு இருக்கும், கருப்பு கயிறு திருப்பதி பாலாஜிக்கு இருக்கும், இல்லை முருகனுக்கு இருக்கும், இல்லை சனீஸ்வரனுக்கு இருக்கும். இதுக்கு நடுவில் ஆரஞ்சு கயிறு வேறு கட்டுவார், அது வந்து ஆஞ்சநேயருக்கு இருக்கும். இப்படி எதை தின்றால் பித்தம் தெளியும், யாரை வழிபட்டா, எந்த தேவத்தை கிட்ட போனா, எந்த போலி சாமியார்கிட்ட போனா என்னுடைய பித்தம் தெளியும். பித்தம் தெளியினா என்ன, பணம் கிடைக்கும், வேற என்ன, யாருக்கிட்ட போனா எனக்கு காசு வரும், நான் சந்தோஷமா இருப்பேன். இப்படின்றதுக்காக ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு சுபாவம் இருக்கு. இந்த சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி பல இடங்களுக்கு சென்று கொண்டே இருக்கிறார்கள். உயிர் வாழி அவனுடைய குணங்களுக்கு ஏற்பவே, இந்த உயிர் வாழி அவனுடைய குணங்களுக்கு ஏற்பவே ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையை உடையவனாக கூறப்படுகிறான். அவனுடைய சத்துவகுணத்தில் இருந்தால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை வரும், ரஜோகுணத்தில் இருந்தால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை வரும், தமோகுணத்தில் இருந்தால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை வரும். சத்துவமும் ரஜவும் மிக்ஸ் ஆகிருந்தால் ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை வரும், ரஜோகுணமும் தமோகுணமும் மிக்ஸ் ஆகிருந்தால் ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை வரும், தமோகுணம் மட்டுமே இருந்தால் குறிப்பிட்ட நம்பிக்கை வரும். இப்படி ஒவ்வொரு உயிர் வாழியுடைய குணங்களுக்கு ஏற்ப இந்த மாதிரி நம்பிக்கை ஏற்படுகிறதுன்னு பகவான் சொல்லியிருக்காரு. சத்துவகுணத்தில் இருக்கவன் யாரை வழிபடுவான், ரஜோகுணத்தில் இருக்க யாரை வழிபடுவான், தமோ குணத்தில் இருக்க யாரை வழிபாடுவான், அடுத்த ஸ்லோகத்தை சொல்ல போகிறாரு. இப்போ நாம் நான்காவது ஸ்லோகம் பார்க்கலாம். 17வது அத்தியாயம் 4வது ஸ்லோகம் ஸ்லோகம் படிக்கிறேன். யஜந்தே சாத்விகா தேவான் யக்ஷரக்ஷாம் ஸ்ரீராஜசா பிரேதான் பூதகணாம்ஷ பூதகணாம்ஷான்யே யஜந்தே தாமசா ஜனா. ஒரு இந்த ஸ்லோகத்துக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கு அர்த்தம் பார்க்கலாம். யஜந்தே வழிபடுகின்றனர், சாத்விகா சத்வகுணத்தில் இருப்பவர்கள், தேவான் தேவர்கள், யக்ஷ ரக்ஷாம்சி அசுரர்களை, ராஜசா ரஜோகுணத்தில் இருப்பவர்கள், பிரேதான் பேய்கள், பூதகணான் பூதகணங்கள், ச மற்றும் அந்நே பிறர் யஜந்தே வழிபடுகின்றனர், தாமசா தமோகுணத்தில் ஜனா மக்கள். இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கிய பக்திவிதானந்த சுவாமி ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு: சத்துவகுணத்தில் இருக்கும் மனிதர்கள் தேவர்களை வழிபடுகின்றனர், ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் அசுரர்களை வழிபடுகின்றனர், தமோகுணத்தில் இருப்பவர்களோ பேய்களையும் பூத கணங்களையும் வழிபடுகின்றனர். ஸோ பகவான் மூன்று குணத்தில் இருக்கிறவங்க யார் யார் என்னென்ன வழிபடுவாங்கன்னு சொல்கிறார். என்ன சொல்கிறார், முதல்ல சத்துவகுணத்தில் இருக்கும் மனிதர்கள் தேவர்களை வழிபடுகிறார்கள். ஏன் சத்துவகுணத்தில் இருக்கும் தேவர்களை வழிபடுறான்னா, அவன் வேதத்தை படிக்கிறான். சத்துவகுணத்தில் இருக்கிறனால மோட் ஆஃப் குட்னஸ், ஒரு தூய்மையான குணத்தில் அவன் இருக்கும் காரணத்தினால் அவன் வேதத்தை பயில்கிறான். வேதத்தை பயில்வதனால் அவனுக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்ட 33 கோடி தேவர்கள் இருக்கிறாங்க. நம்ம இந்த இயற்கைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு தேவர்கள் இருக்காங்க. மழைக்கு ஒரு தேவன், நெருப்பிற்கு ஒரு தேவன், இப்படி 33 கோடி தேவர்கள். இந்த தேவர்களில் ஏதாவது ஒரு தேவனை அவன் குறிப்பிட்ட யாகம் மூலமாக, யஜ்யம் மூலமாக வழிபாடு செய்கிறான். மேலும் இன்னும் எத்தனையோ 33 கோடி தேவர்கள், முருகர் இருக்கார், விநாயகர் இருக்கார், பிரம்மா இருக்கார், சிவபெருமான் இருக்கார், இப்படி எத்தனையோ 33 கோடி தேவர்கள் இருக்கிறார்கள்.
இவங்களெல்லாம் சத்துவகுணத்தில் இருக்கக்கூடியவர்கள் வழிபடுகிறார்கள். அந்த வேதத்தின் வேதத்திலிருந்து வழிபடுறாங்க. அப்போ வேதத்திலேருந்து வழிபடும் போது என்ன, ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கும், அங்கே எந்த விதமான இந்த தவறான காரியமும் நடக்காது. தானியங்களை வைத்து, யாகத்தை வைத்து, வேத மந்திரங்களை உச்சரித்து, வேள்வித்தீயை உருவாக்கி அந்த வழிபாடு இருக்கும். இது சத்துவகுணத்தில் இருக்கவங்க இந்த மாதிரி வழிபடுகிறார்கள். அடுத்து ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் அசுரர்களை வழிபடுகிறார்கள். ரஜோகுணத்தில் அசுரரை வழிபடுவதுன்னா என்ன, நாமளா ஒரு கடவுளை உருவாக்கிக்கிறோம். ஏன் அப்படின்னா, இப்போது சத்துவகுணத்தில் இருப்பவனும் ஒரு எதிர்பார்ப்பின் காரணமாக தான் வழிபடுறான். யாகம் பண்ணுறவன், தேவர்களை வழிபடுறவன் ஒன்றும் முக்திக்காக வழிபடலை, அவர் வந்து இதை ஒரு கடமையால் வழிபடலை, பக்திக்காக வழிபடலை, அவரும் வந்து ஒரு எதிர்பார்ப்போடு வழிபடுறார். ஆனால் வேதத்தில் விதிக்கப்பட்ட முறையின் பிரகாரம் சத்துவகுண வழிபாடு நடக்கப்படுகிறது. ஒரு விநாயகருக்கு ஒரு ஒரு கணபதி ஹோமமாக இருக்கட்டும், இல்லை வந்து எந்த விதமான ஹோமங்களாக இருக்கட்டும், நவகிரக பூஜையாக இருக்கட்டும், எல்லாமே தேவர்கள் தான். எது செஞ்சாலும் வேதத்தில் விதிக்கப்பட்ட விஷயத்தை செஞ்சு அதன் மூலமாக அவன் சொர்க்கத்தை அடைய முயற்சி செய்கிறான். சொர்க்கத்துக்கு போய் ஒரு விஷயத்தை அனுபவிக்க நினைக்கிறான். இல்லை இந்த உலகத்தில் இருக்கும்போதே அவங்க மூலமாக நல்ல ஒரு செழுமையுடன், செழிப்புடன், எந்த விதமான என்ன சொல்கிறது, இந்த உண்மையை சொல்லப்போனால் நோய் நொடிகளுக்கு ஆட்படாமல் மழையும் வெயிலும் எல்லாமே சரியான நேரத்தில் கிடைச்சி ஒரு நல்ல இயற்கை சூழலுடன் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக அவன் வேதத்திலிருந்து, வேதத்தின் முறையில் தேவர்களை வழிபட்டு, கீதையில் ஏற்கனவே கிருஷ்ணர் சொல்லியிருக்க மாதிரி தேவர்கள் உங்களுக்கு தேவையானது கொடுப்பாங்க, நீங்கள் திருப்பி யாகம் மூலமாக தேவர்களுக்கு கொடுங்கன்னு சொல்கிற அந்த சத்துவகுண வழிபாடில் இருப்பாங்க. அவங்களும் ஒரு எதிர்பார்ப்போடு செய்கிறது தான். அடுத்து ரஜோகுணத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறான், அசுரர்களை வழிபடுகிறார்கள். இவன் புதுசாக ஒரு கடவுளை உருவாக்கிப்பான், புதுசாக ஒரு கடவுளை இவன் உருவாக்கிப்பான். அவர் எங்கேருந்து வந்தார், ஏதிலேருந்து வந்தார்னே தெரியாது. திடீர்னு வேதத்திலலாம் இருக்காது, சாஸ்திரத்தில் போய் தேனா இருக்காது. நான் தவறாக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். நாம் இன்றைக்கி எத்தனையோ அந்த கிராம தேவதைகள் இருக்காங்க பற்றி பார்த்துருக்கீங்களா, கிராம தேவதைகள். கிராம தேவதைகள் வந்து கருப்பர் அப்படி இப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. மாடசாமி, குலசாமி, முனீஸ்வரர், அவர் இவருன்னு என்னமோ சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் மனிதர்களாக இருந்து அந்த கிராமத்துக்கு தேவதைகளாக மாறியவர்கள். அந்த அவர்களை வழிபடத் தொடங்கியது அவங்களாவது பரவாயில்ல, ஏதோ ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு, நல்ல ஒரு காரியத்துக்காக இருந்திருப்பாங்க. அந்த 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 கிராமத்தை காப்பாற்றிருப்பாங்க, அதனால் சில காரியங்கள் நடக்கப்பட்டிருக்கும். அதனால தான் அவங்களுக்கு இந்த சாராயம்லாம் வச்சு வழிபடுவாங்க. இதெல்லாம் ரஜோகுண வழிபாடு. ஒரு பலி கொடுத்து வழிபடுவது, கோழி இந்த மாதிரிலாம் வந்து பலி கொடுத்து சாராயம்லாம் வச்சு வழிபடக்கூடிய ரஜோகுண வழிபாடு. இன்னைக்கு காலகட்டத்தில் இதே மாதிரி நிறைய பேரை கடவுளாக மாற்றி விட்டார்கள். இது வந்து மிக்ஸு. இது எப்படின்னா, இது வெறும் ரஜோகுணத்தில் மட்டும் இருக்கிறவன் இந்த மாதிரி ஒருத்தரை வந்து வழிபட்டு அவன் வந்து சாராயம் இதெல்லாம் வச்சு வழிபடுவான். இந்த சத்துவகுணமும் ரஜோகுணமும் மிக்ஸாக இருக்கு பாருங்க. சத்துவகுணத்துலேயும் இருப்பான், கொஞ்சம் ரஜோகுணம் மிக்ஸ். அவன் என்ன பண்ணுவான், ஒரு போலி கடவுளை உருவாக்கிட்டு அவன் சத்துவகுண வழிபாடையே அவனுக்கு செய்வான். ஆனால் அவன் இருக்கிறது ரஜோகுணம், எதிர்பார்ப்பு, எனக்கு இது வேணும் அது வேணுன்ற ஒரு எதிர்பார்ப்போட ஆசையின் காரணத்தினால், அவன் ரஜோகுணத்தில் இருக்கும் காரணத்தினால் இந்த மாதிரி ஒரு வழிபாடை அவன் செய்கிறான். ஸோ மனிதர்களை கடவுளாக்கி அவங்கள வழிபடுறது. இன்றைக்கி நிறைய அரசியல்வாதிகள் செய்வது அதுதான். அரசியல்வாதிகள் என்ன செய்கிறாங்க, அவன் உண்மையாக வழிபடுறானோ உண்மையாக வழிபடலையோலாம் தெரியாது, ஆனால் அவங்களுடைய அந்த கட்சி தலைவர்களை இறந்த அன்னைக்கோ இல்லை பிறந்த அன்னைக்கோ ஒரு மாலையை போட்டு அவங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் வந்து அதை கொடுக்குற சாப்பாடு போடுறேன் இதை போடுறேன்னு ஒரு வழிபாடு நடக்கும். அவங்க கல்லறைக்கு போய் நினைவுக்கு போய் ஒரு காரியத்தை பண்ணுறது இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் ஒரு வகையான அசுர வழிபாடு. பாக்கெட்டில் எப்பயுமே ஃபோட்டோ இருக்கும், அவர் இதயத்திலே வச்சுப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வெள்ளை கலரில் ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு, நான் சொல்கிறது தலைவர்களே சொல்கிறேன், நாட்டை ஆளக்கூடியவர்களே பார்த்தீங்கன்னா அவங்கள நல்லா கூர்ந்து கவனிங்க நீங்கள். அவங்க சட்டை சபையெல்லாம் பேசும்போது அவங்க பாக்கெட்டில் ஒரு ஃபோட்டோ இருக்கும், அது எதுக்குன்னா அதான் இதயத்திலே வச்சுருக்காங்களா அவங்க, ஆனால் உண்மையாக இதயத்தில் வச்சுக்க மாட்டாங்க அவங்க. ஸோ இதெல்லாம் ரஜோகுண வழிபாடு. இன்னொன்று ரஜோகுண வழிபாடுனா இன்னொரு வகையில் என்ன ரஜோகுண வழிபாடுனா, உடலை மிகவும் வருத்தி செய்யக்கூடிய வழிபாடு ரஜோகுண வழிபாடு. சாத்வீகமாக வேதத்தில் விதிக்கப்பட்டுள்ள விஷயத்தை வேத முறைப்படி ஒரு செய்யக்கூடியது சாத்வீக வழிபாடு. உடலை வருத்தி, தலையில் தேங்காய் உடைக்கிறது, உடம்பில் வந்து வேலை குத்திக்கிறது, நாக்கில் வேலை குத்திக்கிறது,
தீ மிதிக்கிறது, இது எல்லாமே வந்து ரஜோகுண வழிபாடு. ஏன் அப்படின்னா அவன் ரஜோகுணத்தில் இருக்கான், அந்த அந்த பக்தன் இருக்கான், அந்த ஒரு காரியத்தை செய்கிறவன் ரஜோகுணத்தில் இருக்கான். நீ அவனை கூப்பிட்டு வந்து உட்காரு, வேத மந்திரம் சொல்கிறோம் கேளு, யாகம் பண்ணுறோம் கேளுன்னா அவனுக்கு அதில் லயிக்காது. ஏன்னா அவன் சத்துவகுணத்தில் இல்லை. சத்துவகுணத்தில் இல்லாத ஒருத்தனை கூட்டிட்டு வந்து நீ வந்து வேத முறைப்படி ஒரு காரியத்தை செஞ்சா அவன் என்னையாவது போரடி, இது சும்மா ஏதோ மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆனால் அவனை சுவாகா சுவாகா சுவாகான்னு அந்த நெருப்பில் எதையோ கொண்டு வந்து விட்டுட்டுருக்கானுங்க. இது முடிஞ்சோன்னே இவனுக்கு நல்லா நமக்கு வந்து இது என்ன சொல்கிறது, பூண்டு வெங்காயம் எல்லாமே ஒரு சாப்பாடை போடுவானுங்க. யார் வடை பாயசம் யாருக்கு வேணாது? நாம் நல்லா உடம்பு கிடம்பெல்லாம் வேலெல்லாம் குத்தி தலையில் வந்து தேங்காயெல்லாம் உடைச்சி அந்த ஆடெல்லாம் பலி கொடுத்து அது முடித்ததுக்கப்புறம் நல்லா கறி சோறு தின்னணும். அப்போ தான் வந்து அந்த அந்த வழிபாடு பூர்த்தி ஆகும். ஏன்னா அவன் ரஜோகுணத்தில் இருக்கான், அவனுக்கு இந்த சத்துவகுணத்தில் இருக்கிறது லயிக்காது, சத்துவகுணத்தில் இருக்கவனுக்கு இது லயிக்காது. ஸோ பகவான் இங்கே தெளிவாக சொல்கிறாரு, சத்துவகுணத்தில் இருப்பவர்கள் தேவர்களை வழிபடுவார்கள், ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் அசுரர்களை வழிபடுவார்கள். நாமளா வந்து ஒரு தெய்வத்தை உருவாக்கி, நாமளா ஒரு மனிதனை உருவாக்கி அவனை வழிபட தொடங்குவோம். மூணாவது சொல்கிறார், தமோகுணத்தில் இருப்பவர்களோ பேய்களையும் பூத கணங்களையும் வழிபடுகின்றனர். இது இன்னும் மோசமான ஒரு வழிபாடு. என்னென்னா இன்னைக்கு பில்லி சூனியம் எவ்வளவோ பார்த்துருப்பீங்க, ஏவல், இதெல்லாம் என்ன பூதகணங்கள், பேய்கள், பிரேதங்கள், பூதகணங்கள், இதை வழிபாடு செய்வார்கள். கேரளாலாம் ரொம்ப ஃபேமஸ்லாம் சொல்லுவாங்க, அந்த சோட்டானிக்கிற இது என்னமோ சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் என்னென்னா ஒரு ஒரு பிரேதத்தையோ அல்லது ஒரு பூதகணங்கள் இருக்காங்க பாருங்க, இந்த தீய சக்தி துர்சக்தி, அந்த துர்சக்தியை வழிபட்டு அந்த துர்சக்திக்கு இதே மாதிரி தான் ரத்தத்தை பலி கொடுக்கறது, அதை பலி கொடுக்கறது, இதை பலி கொடுக்கறதுன்னு பண்ணி இந்த மந்திரவாதிகள்லாம் இருக்காங்க பாருங்கள், எவ்வளோ பேர் இன்றைக்கும் மூடத்தனமாக எத்தனையோ நரபலிலாம் கொடுத்து ஏதோ பலிகள்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வழிபாடு பண்ணி தனக்கு சக்தி வேணும் அந்த காரியத்தை செஞ்சு, இந்த பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி ஒரு காரியத்தை தமோகுணத்தில் இருக்கிற வழிபடுவான். ஸோ மூன்று விதமான வழிபாடு, ஒன்று சத்துவகுணத்தில் இருக்கிறவன் வேத முறைப்படி வேதத்தில் விதிக்கப்பட்ட யாகங்களை செய்து தேவர்களை வழிபடுகிறார்கள், சுத்த சத்துவ சத்துவ நிலையில் இருக்கான். ரெண்டாவது ரஜோகுணத்தில் இருக்கிறவன் உடலை வருத்தி அவனும் வந்து இந்த சாராயம் இன்னொரு போன்ற விஷயத்தெல்லாம் கொடுத்து ஒரு வழிபாடு செய்கிறான். இந்த சத்துவகுணத்தில் ரஜோகுணத்தில் மிக்ஸாக இருக்கிறவன் போலி சாமியாரை உருவாக்கி அவன் இந்த சாராயம் இதுக்கெல்லாம் போகமாட்டான், ஆனாலும் அவன் ஒரு மனிதனை கடவுளாக நினைத்து வழிபடுவான். ஏகப்பட்ட அரசியல்வாதிகளை அதை கணக்கில் சேர்த்துக்கலாம். மூன்றாவதாக இருக்கக்கூடிய தமோகுணத்தில் இருக்கிறவன் பிரேதங்களையும் பூத கணங்களையும் வழிபடுகிறான், அவன் தமோகுணத்தில் இருக்கிறான். ஸோ இப்படி மூணு வழிபாடு, இதை தாண்டி எக்கச்சக்க வழிபாடு இருக்கான. எந்த வழிபாடு எடுத்துக்கிட்டீங்கனாலும், ஒன்று இந்த தேவர்களை வழிபடும் சத்துவகுணத்தில் வரும், இல்லை வந்து அசுரர்களை வழிபடக்கூடிய ரஜோகுணத்தில் வரும், இல்லை பில்லி பேய்களையும் பூத கணங்களையும் வழிபடக்கூடிய இந்த தமோகுணத்தில் வரும். மூன்று குணத்தில் ஏதாவது ஒரு இடத்துல தான் வரும். நீ இந்த மூன்றையும் கடந்து இந்த சத்துவகுணத்தில் நீ வழிபட்டாலும் நீ இந்த பௌதிக ஆசைகளுக்காக தான் வழிபடுற. நீ நவகிரக ஹோமம் பண்ணாலும் சரி, நீ கணபதி ஹோமம் பண்ணாலும் சரி, நீ என்ன குபேர பூஜை செஞ்சாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, உன்னுடைய எதிர்பார்ப்பு இந்த பௌதிக லாபத்திற்காகத்தான் இருக்கும், வேற ஒன்றுமே கிடையாது. இந்த பௌதிக உலகத்தில் நீ ஒரு சுகம் பெறதுக்காக நீ ஒரு யாகத்தை செய்வே, அவ்வளோதான். ஸோ பகவான் என்ன சொல்கிறார், இந்த சத்துவகுணத்திலேருந்து தாண்டி சுத்த சத்துவ நிலைக்கு வர வேண்டும். மறுபடியும் சொல்கிறது இதுதான், வெறும் சத்துவகுணத்தில் மட்டும் இருந்து பிராமணனாக மட்டும் இருந்தால் போதாது, நீ பக்தனாக மாறணும். நீ பக்தனாக மாறணும்னா சுத்த சத்துவ நிலைக்கு வரணும், சத்துவகுணத்தை தாண்டி சுத்த சத்துவ. சுத்தம்னா என்ன? எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருப்பது. சத்துவகுணத்தில் செய்வது பூஜை, சுத்த சத்துவ குணத்தில் செய்வது சேவை. பூஜையை ஒழித்து சேவைக்கு நீ வர வேண்டும். எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு பிரார்த்தனை பண்ணி ஒரு காரியத்தை செய்கிறது, ஒரு பூஜை செய்கிறது, எதிர்பார்ப்போடு செய்கிறது பூஜை, அது சத்துவகுணத்தில் இருக்குது. அந்த பூஜையே ரஜோகுணத்துலேயும் இருக்குது, தமோகுணத்திலையும் இருக்குது. ஆனால் இந்த மூன்றையும் தாண்டி பூஜையை ஒதுக்கி சேவையாக, பகவானுடைய சேவையாக, அடியேன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய தாசன், ஆச்சாரியருடைய தாசன், ஆச்சாரியனுக்கு சேவை செய்ய வேண்டியது, பகவானுக்கு சேவை செய்ய வேண்டியது அடியேனுடைய கடமை, அதுதான் அடியனுடைய நிலை என்று யார் ஒரு நினைத்து கொண்டிருக்கிறாரோ அவர் சுத்த சத்துவ நிலையில் இருக்கிறார், அவர் பகவான் கிருஷ்ணருக்கு சரணாகதி அடைகிறார். அந்த நிலைக்கு வராத வரைக்கும் நீ சத்துவகுணத்திலே இருந்து எக்கச்சக்கமாக மந்திரத்தை சொல்லி 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 தேவர்களை திருப்தி பண்ணி அவங்களுக்கு தேவையானதை வாங்குவ, அசுரர்களை திருப்தி பண்ணி அசுரர்களுக்கு தேவையானதை வாங்குவ, பேய்களையும் பூதகணங்களையும் திருப்தி பண்ணி என்ன வாங்குவியோ வாங்குவ.
ஸோ இந்த மூன்று நிலையும் தாண்டி சுத்த சத்துவ நிலைக்கு ஒரு மனிதன் எட்டும் பட்சத்தில் மட்டும்தான் பகவான் கிருஷ்ணருக்கு சரணாகதி அடைய முடியும். அதுதான் பகுணாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியத்தே வாசுதேவக சர்வம்தி சமகாத்மா சுதுர்லபகா. பல பிறவிகளை யார் ஒருத்தர் கடந்து வந்து அவங்களுடைய பாவங்கள் முழுமையாக அழிக்கப்பட்டிருக்கோ அவங்க தான் பகவான் வாசுதேவன், அதாவது கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் மூலன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சரணாகதி அடைவார். ச மகாத்மா, பகவான் என்ன சொல்றார், அவரை மகாத்மான்றார். மகாத்மா ஆத்மாவிலே ரொம்ப சிறந்தவர். நாம இன்னைக்கு மகாத்மான்னு பல பேரை சொல்லியிருக்கோம், ஆனா அவங்க எல்லாம் கிருஷ்ணருக்கு சரணாகதி அடைந்திருக்கிறார்களான்னு பார்க்கணும். ஸோ பகவானை பொறுத்த வரைக்கும் மகாத்மா யாருன்னா, யார் கிருஷ்ணருக்கு சரணாகதி அடைந்திருக்கிறார்களோ, யார் இந்த சுத்த சத்துவ நிலைக்கு வந்திருக்கிறார்களோ அவர்கள் தான் மகாத்மா. அந்த மகாத்மா காண்பதற்கு மிக மிக அரிதானவன் கிருஷ்ணரே சொல்றார். அவளை சீக்கிரம் பார்க்க முடியாது, நீ எடுத்துக்கோ யாரை வேணாலும் எடுத்துக்கோ, எல்லாம் அந்த சத்துவ குணத்தில் இருப்பான். அடியெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து கையில் அப்படியே முருகர் வந்து படிக்கிறாருன்னு சொல்லி படிப்பார், இல்லை பகவதி அம்மன் வந்து படிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையை பார்த்து, நீங்கள் போய் உங்களுடைய குறைகளை சொன்னீங்கன்னா அப்படியே கையை பார்த்து பார்த்து ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே இருப்பார். அங்கே பார்த்தீங்கன்னா பிராமணர்களுடைய கூட்டம் தான் இருக்கும். சரி, கையை பார்த்து படிச்சிட்டாரு, கையை பார்த்து படிப்பார், படிச்சோன்னே அந்த அந்தம்மா கேட்ட கேள்வி பதில் சொல்லுவார். உடனே சரி கேட்டு கேள்வி போய் கிடச்சிச்சா போகலான்னு இல்லை, அடுத்து ஒன்று கேட்கும், இந்த அம்மா என் பிள்ளைக்கு வந்து இப்போ வேலை சரியாக இல்லை, அவனுக்கு நிலையாக இருக்குமா, என் பொண்ணு வந்து பொண்ணு பார்த்துட்ருக்கோம் எல்லா இடத்துலையும். இப்படி இந்த பௌதீக விஷயத்தை கேட்டு கேட்டு அவரும் அப்பப்போ கையெடுத்து படிப்பார். அப்போ இது அப்போ அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவர் தான் கடவுள். அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும், இந்த பிராமணனை பொறுத்த வரைக்கும் இவன் தேவர்கள்கிட்ட கூட போகிறது கிடையாது, இவன் வேதத்தில் விதிக்கக்கூடிய யாகத்தை செய்கிறது கிடையாது. இவன் என்ன பண்ணுறான், இந்த மாதிரி குறி சொல்லக்கூடிய ஒருத்தர், ஜோசியம் சொல்லக்கூடிய ஒருத்தர், அவரை கடவுளாக ஏற்றுக்கிறான். அவர் தான் அவனை பொறுத்த வரைக்கும் கடவுள், அவரை தான் வழிபடுவான் இவன். ஸோ என்ன என்ன சொல்கிறது, அந்த அந்த கவலைக்கு அளவே இல்லை. எவ்வளவு கேட்டாலும் போகலை, தன்னுடைய வாழ்க்கையை பற்றி அவர்கிட்ட எவ்வளவு கேட்டாலும் போகலை. அவரும் அப்பப்போ கையை வச்சு வச்சு சொல்லிக்கிட்டே இருக்கார். ஆனால் கிருஷ்ணர் கீதையில் என்ன சொல்கிறார், ஒவ்வொருத்தருடைய சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட தேவதை கிட்ட நான் தான் அனுப்புகிறேன். அவர் இந்த அசுரங்க அசுரனை பற்றியோ இல்லை பேய் பூத கணத்தை பற்றி சொல்லலை பகவான் சொல்கிறது. பகவான் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தனுடைய கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அவனை நான் வந்து ஒரு குறிப்பிட்ட தேவதை கிட்ட அனுப்புகிறேன்றா. சத்துவ குணத்தில் இருக்கிறவங்க தான் பேசுகிறாரு, இந்த ரஜோ குணத்தில் இருக்கக்கூடிய இந்த அசுரனை வழிபடுறவனை பற்றியோ தமோ குணத்தில் பற்றியோ கிருஷ்ணர் பேசலை. இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார், சத்துவகுணத்தில் இருக்கும்போதே அந்த சத்துவகுணத்திலே அவன் எந்த அளவுக்கு ரஜோகுணம் மிக்ஸ் ஆகிருக்கு, எந்த அளவுக்கு தமோ குணம் மிக்ஸ் ஆகிருக்குன்னு பகவானுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு குறிப்பிட்ட தேவதைக்கிட்ட நான் தான் அனுப்புகிறேன். அந்த தேவதைக்கிட்ட போய் அந்த தேவதைக்கு அவன் யாகம் பண்ணி அவன் கணபதி ஹோமமோ நவகிரக ஹோமமோ எந்த ஒரு ஹோமம் பண்ணாலும் அவனுக்கு ஒரு பலன் கிடைக்குது, அந்த பலனை நான் தான் கொடுக்குறேன்றார். ஸோ தேவர்கள் மூலமாக 33 கோடி தேவர்கள் மூலமாக கொடுப்பதே பகவான்னா, கையை பார்த்து ஒருத்தர் படிக்கிறாரு, ஜோசியத்தை பார்த்து படிக்கிறாரு, அதை பார்த்து படிக்கிறாரு, இதை பார்த்து படிக்கிறாருன்றது வந்து யார் கொடுக்குறா, கிருஷ்ணர் தான் கொடுக்குறாரு. ஆனால் இவங்க இந்த இவங்களுக்கெல்லாம் என்ன, அதுதான் முக்கியம். அதாவது நாட்டில் இந்த ஜோசியம் என்பது கர்மாவை செய்வதற்காக கொடுக்கப்பட்டது ஜோதிட சாஸ்திரம். நாம் இந்தந்த காலகட்டத்தில் இந்தந்த காரியத்தை செய்கிறதுக்காக இந்த ஜோதிட சாஸ்திரம் நேரம் காலம் எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் இவங்க எல்லாரும் இந்த வாழக்கூடிய ஒரு 70 வயசோ 80 வருஷமோ 90 வருஷமோ 100 வருஷமோ வாழறதுக்குள்ளே நான் எதுவாக இருப்பேன், எப்படியா இருப்பேன், என்னவா இருப்பான்னு கேட்டு 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 இந்த மனிதர்கள் வாழ்க்கையே ஜோசியமாக்கிட்டாங்க. அதான் தூய்மையான வைஷ்ணவர்கள் இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் பெருசாக பார்க்க மாட்டாங்க. இதுவும் ஆச்சரியமான செய்தியாக இருக்கலாம். அடியேன் ஒரு ஜோசியரை சந்தித்தேன், அவர் ஒரு வைஷ்ணவர். அவருக்கு என்ன சொல்கிறது, அவருடைய கர்மமே அவருடைய செயலே வந்து ஜோசியம் பார்க்கறது தான். ஆனால் அவர் வைஷ்ணவராக இருக்கக்கூடிய காரணத்தினால அவர்கிட்ட போனேன்னா நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் கிடையாதேன்னுவார். பகவான் கொடுத்துருக்க எல்லா நேரமும் நல்ல நேரம் தான், நீ பகவானுக்கு சரணாகதி அடைஞ்சிட்டேன்னா உன்னுடைய எல்லா காரியத்தையும் பகவான் ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு வர. இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஜோசியரை பார்க்கவே முடியாது. பரிகாரம் கொடுத்தா உன்னுடைய வாழ்க்கையில் தோஷம் இருந்தால் அந்த பரிகாரம் எதுவாக கொடுப்பார் தெரியுமா, பக்தியை கொடுப்பார். நீ நரசிம்மர் கோயிலுக்கு போ, நரசிம்மருடைய ஸ்லோகத்தை சொல்லு, நரசிம்மருக்கு அங்கப்பிரதர்ஷனம் பண்ணு, இப்படி தான் சொல்லுவார். சொல்ல தேவதா தேவதைகிட்ட அனுப்ப மாட்டார், நீ போய் நவகிரகத்துக்கு அங்கே சுற்று இங்கே சுற்று இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போகலாம்னு சொல்ல மாட்டார். அவர் ரொம்ப தெள்ள தெளிவாக பகவானுடைய அந்த 24 அவதாரம் அதில் பிரதானமான அந்த 10 அவதாரம் தசாவதாரத்துக்கு ஒரு பக்தியை செய்ய சொல்வார், அது மூலமாகவே உனக்கு போயிடும் சொல்லி சொல்லுவார். ஸோ பகவானுக்கு சரணாகதி அடைந்த பக்தன் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, ஏனால் அவன் செய்வது சேவை, பகவானுக்கு சேவை. தன்னுடைய குழந்தைக்கு என்ன பண்ணணும்னு தாய்க்கு தெரியும், தந்தைக்கு தெரியும், குழந்தை போய் கேட்கணுன்ற அவசியமே இல்லை, எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு.
ஒவ்வொரு நேரத்துக்கு என்ன வேணுமோ தாய் செய்வாங்க. அதுதான் ஸ்ரீமதி ராதாராணி தாயார். பக்தியில் நாம் முன்னுக்கு வர்றதுக்காக என்ன கொடுக்கணுமோ அதை தாய் கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த குழந்தைக்கு தேவையான படிப்பு, ஞானம், அறிவு எல்லாத்தையும் தந்தை கொடுப்பார், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கொடுப்பார். ஸோ கிருஷ்ணருக்கு யார் ஒருத்தர் சரணாகதி அடைந்திருக்காங்களோ அவங்கள முழுமையாக பார்த்துக்கொள்ள வேண்டியது கிருஷ்ணருடைய கடமை, கிருஷ்ணர் பார்த்துக்கொள்வார். இந்த நம்பிக்கை மட்டும்தான் நமக்கு வேணும். உங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் அங்கே இங்கே அங்கங்கே ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ என்ன பண்ணுவேன், கொஞ்ச நாள் சத்துவகுணத்தில் இருப்ப தேவர்களை வழிபடுவேன், மறுபடியும் கீழே இறங்கி வந்து ரஜோகுணத்துக்கு வந்து எவனா ஒரு மனுஷனை வழிபடுவேன், திருப்பியும் தமோ குணத்துக்கு போய் இந்த மாதிரி பில்லி சூனியன் எங்கேயாவது போவேன். எங்கேயாவது உன்னுடைய வாழ்க்கையில் சுழட்டு அடிப்பார் கிருஷ்ணர். நவகிரகங்கள் உன்னை சுழட்டு அடிக்கும். உன்னுடைய வாழ்க்கை வந்து நல்லபடியாக இருந்தால் நீ தேவரனை வழிபடுவேன். கொஞ்சம் சிக்கல் வந்துச்சுன்னா இந்த ரஜோகுண அசுரங்கிட்ட வருவேன். இன்னும் சிக்கல் ஏற்படுச்சுன்னா நீ பேய் பூதத்துக்கிட்ட போயிடுவேன். ஏதாவது போய் மேஜிக் பண்ணி எனக்கு சூனியம் வச்சிருக்காங்களா எடுக்க போங்க அப்படின்னா அவன் எடுக்க மாட்டான், இன்னும் ஜாஸ்தி உனக்கு வச்சு விட்ருவான். ஸோ இந்த பௌதிக விஷயத்தை எதிர்பார்க்காமல் பகவான்கிட்ட சரணாகதி அடைஞ்சு பகவானுக்கு பக்தி பண்ணால் பகவான் எல்லாத்தையும் சரி செய்து விடுவார். அதற்கு நாம் சுத்த சத்துவ நிலைக்கு வர வேண்டும். அந்த சுத்த சத்துவ நிலை ஆச்சாரியனுடைய கருணையும் கிருபையும் வைஷ்ணவர்களுடைய கருணை இருந்தால் மட்டுமே கிடைக்கும். எவ்வளோ கீழே அந்த தமோகுணத்தில் இருக்காம பேய் பூதத்தை வழிபடுறோம், அவனுக்கு கூட அந்த கருணை கிடைச்சி அவன் சுத்த சத்துவ நிலைக்கு வந்துட முடியும். எத்தனையோ பேர் வர வச்சிருக்கார் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர், அவருடைய சிஷ்யர்கள் மூலமாக, அந்த சிஷ்யர்களின் சிஷ்யர்கள் மூலமாக பல பேரை அந்த சுத்த சத்துவ குணத்திற்கு வர வைத்திருக்கிறார். ஸோ நாமும் அதை நோக்கி போனோம். இப்போது இந்த நான்காவது ஸ்லோகத்தில் பகவான் இந்த மூன்று குணத்தில் இருக்கிறவங்க யாரை வழிபடுவாங்கன்னு சொன்னார். இனியும் வரக்கூடிய ஸ்லோகத்தில் அந்த மூன்று குணங்களை வழிபடுபவர்களுடைய நிலை, அவங்க எது மேலே பற்றுதலாக இருக்காங்க, அவங்க எந்த சுபாவத்தில் இருக்காங்க, இன்னும் டீட்டெயிலாக அவர் சொல்ல போகிறார். நாமளும் நம்மளை அனலைஸ் பண்ணிக்கணும். இதை கேட்டுட்டு சும்மா கீதையில் கிருஷ்ணன் சொல்கிறான் நம்ம சும்மா இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடாமல், நாம் சத்துவகுணத்தில் வழிபட்டுக்கிட்டு இருக்கோமா, ரஜோகுணத்தில் வழிபாடு செய்கிறோமா, தமோ குணத்தில் வழிபாடு செய்கிறோமா புரிஞ்சுக்கிட்டு சுத்த சத்துவ நிலைன்னு ஒன்று இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு சுத்த சத்துவ நிலைக்கு வர முயற்சி செய்ய வேண்டும். அதுக்கு தான் பகவான் இங்கே சொல்கிறார். இன்றைய நாள் நல்ல ஒரு நாளாக அமையணும்னு ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லி நாளாக தூங்கலாம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிரந்தராஷ்மத் பகவத்கீதா கி ஜெய். ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். குருதேவ் கி ஜெய்.